வணக்கம், நான் டாக்டர் அஷிகா, ஹிபா விமன்ஸ் கிளினிக் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து விபேக், அதாவது வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், ஒரு சிசேரியனுக்கு அப்புறம் வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணுறது சேஃபா அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஃபர்ஸ்ட் சிசேரியன் வந்து எதுக்காக ஆயிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சிசேரியன் வந்து பேபி ரொம்ப பெருசாக இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, அந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காண்டி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து சிசேரியனில் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் அது வந்து ஒரு தடையாக இருக்காது நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு. ப்ளஸ் செகண்ட் டெலிவரிக்கும் ஃபஸ்ட்டு டெலிவரிக்கும் அடிக்குவேட் கேப் இருக்கணும், அதாவது கொஞ்சமாவது வந்து இடைவேளை இருக்கணும், மினிமம் ஒரு 18 மந்த்ஸ் அதாவது ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமாவது கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணாதான் அந்த தழும்பாக இருக்க யூட்ரஸை வந்து நம்ம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண முடியும். ஏன்னா அந்த தழும்பு ஆடுறது, அந்த தழும்போட ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். மூணாவது, அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போது சிசேரியன் ஆகும்போது ஏதாவது பிளட் லாஸ் இருந்ததா, நிறைய ரத்தப்போக்கு இருந்தது, ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா இந்த தடவை வந்து வெஜைனல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறது விட எலெக்டிவாக சிசேரியனாக எடுத்துக்கிறது நல்லது. பேபியோட பொசிஷனால் வந்து அந்த மாதிரி இருக்குது சிசேரியனில் முடிஞ்சது அப்படின்னா அது இதே இந்த ப்ரெக்னன்சிலையும் அது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம வெஜைனல் டெலிவரிக்கு ஆஃப் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு வெஜைனல் டெலிவரிக்கு சிசேரியனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக இதில் வந்து நார்மல் ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய அதே ப்ராப்ளம்ஸ்லாம், அதாவது நார்மலாக வந்து ப்ரெக்னன்சி கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா சிசேரியனுக்கு போவோம் இல்லையா, அது ப்ளஸ் வந்து குழந்தை தலை இறங்க மாட்டேங்குது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிசேரியனுக்கு தான் முடியும். பட் இதில் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அதில் ஆல்ரெடி போட்டிருக்க தழும்பு வந்து யூட்ரஸில் இருக்கும், அதாவது கர்ப்பப்பையில் இருக்கும், அந்த தையல் விடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 0.5% இருக்குது. பட் அதை வந்து முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நார்மல் டெலிவரிக்கு தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த தழும்பு விடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு எமர்ஜென்சி சிசேரியனாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விபேக் பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நன்றி.